வணக்கம் மக்களே, நீங்க பாரு கேக்குறது மொக்க கம்பெனி. நாங்க ஹோஸ்ட் குங்ஃபு பாண்டா படங்களை பத்தி அப்டேட் பண்ணிட்டு இருக்கோம். இப்போதைக்கு செகண்ட் படமான என்னுடைய ஃபேவரட் குங்ஃபு பாண்டா 2 அதை பத்தி அப்டேட் பண்ண போறோம். நிறைய பேருக்கு இது வந்து ஃபேவரட்டா இல்லாம போலாம், பட் என்ன பொறுத்த வரைக்கும் இது வந்து பாத்தீங்கன்னா சூப்பர் டெப்தான சூப்பர் அமேசிங்கான ஒரு படம். அண்ட் இந்த படத்துல வந்து அந்த ஷென் வில்லன் இருக்காரு, தக்களி வேற லெவல். நிறைய பேருக்கு காய பிடிச்சிருக்கும், பட் எனக்கு வந்து பாத்தீங்கன்னா ஷென் ரொம்பவே பிடிச்ச ஒரு கேரக்டர். ரொம்பவே டெப்தான அமேசிங்கான ஒரு ரைட்டிங் பாத்தீங்கன்னா அவருக்கு வந்து கொடுத்திருப்பாங்க. சோ உங்களுடைய ஃபேவரட் அந்த வில்லன்கள் யாரு குங்ஃபு பாண்டா 3ல, உங்களுடைய ஃபேவரட் வில்லன் யாருன்னு சொல்லி மறக்காம கீழே லிஸ்ட் போட்டுருங்க. இப்போதைக்கு இந்த வீடியோவை ஸ்டார்ட் பண்ணிடலாம். சோ அந்த குங்ஃபு பாண்டா 2 பிரேக் டவுன் பண்றதுக்கு முன்னாடி போன படத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு சின்ன விஷயத்தை மிஸ் பண்ணிட்டேன், ஒரு சின்ன டயலாக மிஸ் பண்ணிட்டேன். எஸ்டர்டே இஸ் ஹிஸ்டரி, டுமாரோ இஸ் மிஸ்டரி, டுடே இஸ் அ கிஃப்ட், தட்ஸ் வை இட்ஸ் கால்ட் அ பிரசன்ட் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணிருப்பாரு நம்ம ஊக்வே. அண்ட் இந்த விஷயம் வந்து பாத்தீங்கன்னா அந்த குங்ஃபு பாண்டா 1, 2, 3 மூணு படங்களையுமே தெல்ல தெளிவா நோட் பண்ணது. சோ குங்ஃபு பாண்டா 1ல தான் இந்த டயலாக் வந்து சொல்லியிருப்பாரு. சோ குங்ஃபு பாண்டா 1ல வந்து பாத்தீங்கன்னா டுடே இஸ் அ கிஃப்ட், தட்ஸ் வை இட்ஸ் கால்ட் அ பிரசன்ட் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணும்போது அந்த படத்துல நம்ம ஊக்வே தான் இந்த பக்கம் பாண்டாவை சூஸ் பண்ணிருப்பாரு. சோ சூஸ் பண்றது மட்டும் இல்லாம அவனுக்கு ஒரு கிஃப்டா ஒரு பிரசன்டா அந்த குங்ஃபுவையும் வந்து பாத்தீங்கன்னா சொல்லி கொடுத்துப்பாரு. சோ குங்ஃபு பாண்டா 1க்கு இந்த கிஃப்ட் டயலாக் பாத்தீங்கன்னா பெர்ஃபெக்டா சூட் ஆகிருக்கும். அதே குங்ஃபு பாண்டா 2ல வந்து பாத்தீங்கன்னா எஸ்டர்டே இஸ் அ ஹிஸ்டரி அந்த டயலாக் வந்து சூட் ஆகும். ஏன்னா அப்கோர்ஸ் இந்த பக்கம் போவோட ஹிஸ்டரி, அந்த ஷென் வந்து எப்படி போவோட மொத்த ஃபேமிலியுமே கொன்னா அந்த ஹிஸ்டரி மூலியமா தான் இப்போதைக்கு இந்த படம் வந்து பாத்தீங்கன்னா மூவ் ஆகி போகுது. சோ அந்த டயலாக் எஸ்டர்டே இஸ் ஹிஸ்டரி டயலாக் வந்து இந்த படத்துக்கு சூப்பரா சூட் ஆகுது. அதை ஃபாலோ பண்ணி குங்ஃபு பாண்டா 3ல வந்து பாத்தீங்கன்னா காய் யாருன்னு சொல்லி யாருக்குமே தெரிஞ்சிருக்காது. காய் தன்னைத்தானே வந்து பாத்தீங்கன்னா பல இடங்களை இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டு இருப்பாரு. சோ தாய்லங் யாரு, ஷென் யாருன்னு சொல்லி எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், ஆனா காய் யாருன்னு யாருக்குமே தெரிஞ்சிருக்காது. அது ஒரு மிஸ்டரியான கேரக்டரா தான் இருக்கும். சோ அப்கோர்ஸ் அது குங்ஃபு பாண்டா 3 ஃபியூச்சர். சோ அகைன் டுமாரோ இஸ் அ மிஸ்டரி அப்படிங்கிற ஒரு டைலாக் அந்த இடத்துல பெர்ஃபெக்டா சூட் ஆகுது. சோ ஊகுவேக்கே அந்த எதிர்காலத்தை பாக்குற திறமை இருக்குதான்னு நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாம ப்ரீவியஸா நம்ம சீஃபு கிட்ட இன்னொரு டைலாக் வந்து சொல்லியிருப்பாரு, ஒருத்தன் தான் விதியை மறுக்கிறதுக்காக எந்த இடத்துல போறானோ அந்த இடத்துல தான் அவனுடைய விதியை சந்திக்கிறான்னு சொல்லி. ஒன் ஆஃபன் ஃபைண்ட்ஸ் ஹிஸ் டெஸ்டினி இன் த பாத் ஹி டுக் டு அவாய்ட் இட் அப்படிங்கிற ஒரு டைலாக். சோ அந்த டைலாக் ப்ரீவியஸ் படத்துல நம்ம சீஃபு வந்து பாத்தீங்கன்னா தாய்லாங் வெளியில வரக்கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்றதுக்காக அந்த டக் அனுப்பும்போது அப்கோர்ஸ் அந்த தாய்லாங் வெளியில வந்திருப்பான். அதே மாதிரி இந்த படத்துல தன்னை யாருமே டிஃபீட் பண்ணிடக்கூடாது, எந்த ஒரு பாண்டாசம் கருப்பு வெளியில இருக்க எந்த ஒரு பாண்டாசம் தன்னை டிஃபீட் பண்ணிடக்கூடாது அப்படின்னு சொல்லி ஷென் அந்த பாதையில போயிருக்க அந்த சமயத்துல அந்த இடத்துல அப்கோர்ஸ் அந்த பாண்டால இருந்து ஒருத்த வெளியில வந்து போ நம்ம ஷென்னை டிஃபீட் பண்ண போது காமிக்கப்பட்டிருக்கோம். சோ இந்த பக்கம் ஷென் அவனுடைய விதியை மறுக்க பார்த்திருக்கான். அண்ட் அந்த விதி வந்து பாத்தீங்கன்னா இந்த பக்கம் நம்ம ஷென்னோட வாழ்க்கையில பூந்து விளையாடிடுச்சு. சோ அந்த ஒரு டைலாக் பார்ட் 1 பார்ட் 2ல மட்டும் இல்லாம பார்ட் 3லயும் பெர்ஃபெக்டா பொருந்தி இருக்கும். அதை நான் பார்ட் 3 அப்போ கிளியரா எக்ஸ்பிளைன் பண்றேன். சோ ஓபனிங் ஷாட்ல இந்த மாதிரி கருப்பு வெள்ளையில இருக்க ஒருத்தன் உன்னை டிஃபீட் பண்ணுவான் அப்படின்னு சொல்லி மென்ஷன் செஞ்சிருப்பாங்க. சோ அதனால தான் ஷென் இந்த பாண்டாஸ் வந்து கருப்பு வெள்ளையில தானே இருக்காங்க, அதனால அவனை மொத்தமாவே அழிச்சலாம் சொல்லி கிளம்பி போயிருப்பாங்க. அந்த இடத்துல தான் போ வந்து தப்பிச்சிருப்பாரு. ஆனா இந்த இடத்துல என்ன ஒரு டீடைல் நீங்க வந்து மிஸ் பண்றீங்க, நடுவுல நம்ம ஷென்னோட ஒரு ஸ்பெசிபிக் ஷாட்ல வந்து பாத்தீங்கன்னா அவரை கருப்பும் வெள்ளையுமா வந்து காமிச்சிருப்பாங்க. அது பார்த்தது கூட ஷென் இந்த படம் முழுக்கவே பிளாக் அண்ட் ஒயிட் அந்த ரோப் தான் வந்து போட்டுப்பாரு, அந்த ட்ரெஸ் தான் வந்து போட்டிருப்பாரு. அண்ட் படத்தோட எண்ட்ல என்னதான் நம்ம குங்ஃபு பாண்டா அவருடைய திறமையை வச்சு இந்த பக்கம் ஷென்னை அடிச்ச மாதிரி காமிச்சிருந்தாலும் நம்ம போ எந்த ஒரு இடத்துலயுமே ஷென்னை கொலை பண்ணணும் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு சிந்தனையில பாத்தீங்கன்னா அடிக்கவே இல்லை. சோ ஷென் தான் இந்த பக்கம் போவ கொலை பண்ணணும் சொல்லி தன் கையில இருக்க அந்த கத்தியை வச்சு சுத்தி இருக்க ஏகப்பட்ட கயிறுகளை வெட்டுவாங்க. அந்த கயிறுகள் அவர் உருவாக்குன அந்த மிகப்பெரிய வெப்பனை வந்து பாத்தீங்கன்னா தாங்கிட்டு இருக்கும். அண்ட் ஃபைனலி அவர் வெட்டின அந்த கயிறுகள் தான் அவர் உருவாக்குன அந்த வெப்பனை தான் மேல வீழ்த்தி மொத்தமாவே கொண்டிருக்கும். சோ சிம்பிளா ஷென் அவர் உருவாக்குன அந்த வெப்பன் மூலியமா தான் சாகுறாரு, நம்ம போ அடிச்சு சாகல. சோ இதன் மூலமா என்ன சொல்ல வராங்கன்னா ஷென்னோட அந்த விதி ஷென்னோட கையில தான் இருந்திருக்கு, ஆனா அது அவருக்கே தெரியாம ஏகப்பட்ட பாண்டாசை இனப்படுகொலை பண்ணியிருக்காரு. அண்ட் ஃபைனலா அது உண்மையாவும் மாறிடுச்சு. நம்ம ஷென்ன தான் பிளாக் அண்ட் ஒயிட்டா வந்து பாத்தீங்கன்னா இந்த படத்துல வந்து காமிச்சிருப்பாங்க. அது பெர்ஃபெக்டா இந்த படத்துல அவருக்கு சூப்பராகவே சூட் ஆகியிருக்கு. இதனால தான் அந்த ஷென் கேரக்டர் ரொம்ப பிடிக்கும். அவருடைய அந்த கேரக்டர் டெப்தை வேற மாதிரி கொடுத்துருப்பாங்க. அண்ட் அவர் சாகும் போது கூட பாத்தீங்கன்னா போவோட கையில நான் சாகல, கருப்பு வெள்ளையில இருக்க அந்த பாண்டாவோட கையில நான் சாகல, எதிர்காலத்தை நானே மாத்திட்டேன், நான் என் கையால தான் சாகுறேன் அப்படிங்கிறத அவன் நினைச்சுதான் அந்த சாவு வந்து அக்செப்ட் பண்ணிருப்பாரு. இந்த இடத்துல மேபி நம்ம ஷென்னுக்கே புரிஞ்சிருக்கலாம்னு நினைக்கிறேன் அவருக்கு ஏமன் அவனாவே இருந்திருக்கானே, அது சூப்பரான ஒரு விஷயம். ஸோ திரும்ப படத்தை பார்க்கும்போது இந்த விஷயத்தெல்லாம் நோட் பண்ணி பாருங்க. ஸோ இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா ஷென் எல்லாருமே வந்து கொண்டுட்டு அப்புறம் ஒவ்வொரு அந்த இரும்புகள் எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா தேடி தேடி அதை வச்சு ஏகப்பட்ட வெப்பன்ஸ் வந்து உருவாக்கிட்டு இருப்பாரு. ஸோ இப்போதைக்கு இரும்புகள் இல்லைன்னு சொல்லி ஓநாய்களை அமைச்சு போ இருக்க அந்த பீஸ் வேலிக்கு வந்து ஏகப்பட்ட இரும்புகளை ஆட்டி போட பார்ப்பாரு. ஸோ அந்த இடத்துல இந்த உல்ஃப கவனிங்க, இந்த உல்ஃபுக்கு ஒரு கண் தான் இருக்கும், இவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த உல்ஃப் கூட்டத்துக்கே லீடர் வந்து காமிக்கப்பட்டிருப்பாரு. ஆனால் ஒரு கண் மட்டும் இவருக்கு எப்படி இருந்துச்சு, இவருக்கு ஒரு கண் எப்படி போச்சுன்னு சொல்லி உங்களுக்கு டவுட் வந்திருக்கும். நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா போ அவருடைய பழைய நினைவுகளை கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே எடுத்துட்டு வந்துட்டு இருப்பாரு. ஸோ அந்த சமயத்தில் அவரை காப்பாற்றுறதுக்காக இந்த பக்கம் அவங்க அப்பா வந்து பார்த்தீங்கன்னா இந்த உல்ஃப் கூட சண்டை போடுவாங்க. அவங்க அப்பா தான் கிட்ட இருக்க ஒரு மிகப்பெரிய ஹேமர் சுத்தியில் வச்சு எதிரில் இருக்க அந்த உல்ஃபோட மண்டையில் நங்குன்னு நினைப்பாரு. அந்த உல்ஃபோட கண்ணை வந்து பாருங்க, ஒரு கண் வந்து அப்படியே சிவப்பாக இருக்க வந்து காமிச்சிருப்பாங்க. அஃப்கோர்ஸ் அந்த உல்ஃப் தான் இந்த உல்ஃபு. அண்ட் போவோட அப்பா தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் அந்த உல்ஃபோட கண்ணையை நுழையாக்கியிருக்காரு. இது ஒரு சூப்பர் அமேசிங்கான கண்டினியூட்டி, இது காமிக்கணும்னு சொல்லி அவசியமே கிடையாது. ஆனால் அந்த
ஒரு கண்டினியூட்டியும் உள்ள வச்சிருக்காங்கல்ல. சோ அதனால தான் திரும்பவும் சொல்றேன், குங்ஃபு பாண்டா 2 ஒன் ஆஃப் தி அமேசிங் மூவி. சோ அத தொடர்ந்து டிராகன் வாரியர் வந்து பார்த்தினா ட்ரெய்னிங் பண்ண சொன்னா உட்காந்து நம்மள பத்திரி தின்னுட்டு இருப்பாரு. சோ அந்த இடத்துல அந்த ஃபியூரியஸ் 5 எல்லாரும் நம்ம போ வந்து பார்த்தினா பாராட்டுவாங்க. இதுலேருந்தே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும், ப்ரீவியஸ் ஃபியூரியஸ் 5 வந்து பார்த்தீங்கன்னா போவ கூட சண்டை போட்டுட்ருப்பாங்க. அண்ட் ஃபைனலாக இப்போதைக்கு போவை டிராகன் மாஸ்டராக அக்செப்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த இடத்துல நம்ம போவ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வாயில 40 பன் அடக்கி வைக்கிறது மட்டும் இல்லாமல் எல்லா பண்ணியுமே வெளில துப்புவார். அந்த பன்ஸை மற்ற ஃபியூரியஸ் 5 எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தடுக்க முடியாது. ஆனால் நம்ம டைகரை மட்டும் நோட் பண்ணி பாருங்க, எல்லா பண்ணியுமே தான் மேலே படாமல் தடுத்துருவாங்க. ஸோ மற்றவங்களை விட நம்ம போவ விட டைகரை செம்மையாக ட்ரெயின் பண்ணப்பட்டவங்க அப்படிங்கிற விஷயத்த இந்த இடத்துல தெல்ல தெளிவாக காமிக்கிறாங்க. ஸோ அதை தொடர்ந்து இப்போதைக்கு நம்ம சீஃபு கிட்ட வந்து ஒரு கால் வந்திருக்குன்னு சொல்லி அஃப்கோர்ஸ் போ வந்து பார்த்தீங்கன்னா சீஃபை மீட் பண்ண போக அந்த இடத்துல போ அவர் கையில் இருக்க அந்த ஊக்வே ஸ்டிக்கை வந்து பார்த்தீங்கன்னா ரெடி பண்ணி வச்சிருப்பாரு. ஸோ ப்ரீவியஸ் படத்தில் நம்ம டைலாக் அந்த ஸ்டிக்கை பார்த்தீங்கன்னா உடச்சிருப்பேன், உடச்சு போன அந்த ஸ்டிக்கை இப்போதைக்கு அவர் ரெடி பண்ணி வச்சிருக்காரு. எல்லாமே அந்த ஊகியோட அந்த ஞாபகமாக தான். அது பார்த்தது குறைக்கு நம்ம ஊகியை சொல்லிக் கொடுத்த அந்த பீஸ் இன்னர் பீஸ் டெக்னிக்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல தான் நம்ம போக்கு சொல்லிக் கொடுக்குறாரு. போ அதை ஜஸ்ட் கவனிச்சுக்கிறாரு. அதை தொடர்ந்து இந்த பக்கம் ஏகப்பட்ட நரிகள் வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி அந்த ஓனைகள் கூட சண்டை போட போக அந்த இடத்துல தான் போவுக்கு பழைய நினைவுகள் பார்த்தீங்கன்னா வருது. ஸோ அந்த இடத்துல இவங்க பார்த்தீங்கன்னா அடி வாங்கி கீழே விட அந்த ஓனைகள் எஸ்கேப் ஆயிடுறாங்க. ஷென் இப்போதைக்கு அவருடைய ஓன் சிட்டியை வந்து பார்த்தீங்கன்னா டேக் ஓவர் பண்ணுறாங்க. அந்த இடத்துல மாஸ்டர் ரைனோ, மாஸ்டர் க்ரொக்கடைல் அண்ட் மாஸ்டர் புல்லுன்னு சொல்லி மூணு பேர் இருப்பாங்க. அதில் புல் அண்ட் க்ரொக்கடைல இந்த பக்கம் ஷென் சமாளித்தாலும் ரைனோவை சமாளிக்க முடியல. ரைனோ அந்த அளவுக்கு பலம் வாய்ந்தவராக இருப்பதாக காமிக்கப்பட்டிருப்பாரு. ஏன்னா இந்த இடத்துல வந்து பாருங்க, நம்ம ரைனோ ஆக்சுவலாக ஷென்னை அடிக்கவே இல்லை. பட் அடிக்காமலே இந்த பக்கம் அவருடைய அந்த சக்தி ஷென்னை சுற்றி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வகையான அந்த ஃபோர்ஸ் ஃபீல்ட், ஒரு வகையான அந்த காற்றை பரப்புது. ஸோ அந்த இடத்துல நம்ம ரைனோ இது வெறும் ஒரு வார்னிங் தான் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. வார்னிங் இந்த அளவுக்கு பவர்ஃபுல்லாக இருக்குன்னா அப்போ நம்ம ரைனோ அடித்தா என்ன நடக்கும் சொல்லி யோசிச்சு பாருங்க. ஸோ இப்போவே வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய பவரை சூப்பராகவே காமிச்சிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த வான வேடிக்கைகளை உருவாக்குனதே பீகாக்ஸ் தான் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ வான வேடிக்கையால் தான் இந்த பக்கம் போ வந்து பார்த்தீங்கன்னா டிராகன் வாரியராகவே மாறியிருப்பாரு. ஸோ ஷென் என்னதான் அவருடைய ஃபேமிலியை அழிச்சிருந்தாலும் ஷென்னால் தான் இந்த பக்கம் போ வந்து பார்த்தீங்கன்னா உருவாக்கவே பட்டிருக்காரு, டிராகன் வாரியராகவே மாறப்பட்டிருக்காரு. ஸோ அகெயின் அந்த விதியை தேடி அந்த விதியை மாற்றணும்னு சொல்லி போன பாதையில் தான் ஷென் அவனுடைய உண்மையான விதியை பார்த்துருக்கான். ஸோ ஷென் தான் இந்த பக்கம் போவை உருவாக்கவே செஞ்சிருக்கான். அந்த வகையில் இந்த படத்தில் ஏகப்பட்ட டீட்டெயில்ஸ் இருக்கு. திரும்ப திரும்ப பார்த்தா உங்களுக்கு ஏகப்பட்ட டீட்டெயில்ஸ் கிடைக்கும். மறக்காம செக் பண்ணி பாருங்க. அதை ஃபாலோ பண்ணி பதிக்கி ஃபியூரியஸ் 5 ஓட இந்த பாண்டா வந்து பார்த்தினா ஒன்னா சேர்ந்து இப்போதைக்கு அந்த க்ரொக்கடைல் அண்ட் புல் இவங்க ரெண்டு பேருமே காப்பாத்துறதுக்காக அந்த பிரிசனுக்கு போறாங்க. அந்த பிரிசனோட அந்த கீழ் தரைய வந்து பாருங்க, ஆல்மோஸ்ட் அந்த யிங் யாங்ங்கிற மாதிரி ஒரு டிசைன் தான் வந்து போடப்பட்டிருக்கும். நல்லது கெட்டதுங்கிற மாதிரி அதை வந்து பிரிச்சிருப்பாங்க. சோ அந்த நல்லது கெட்டதுங்கிற தீம் இந்த படத்தோட ஆரம்பத்துல இருந்து எண்ட் வரைக்கும் தெள்ள தெளிவா காமிக்கப்பட்டிருக்கும். அண்ட் இந்த படத்தோட இன்னொரு கோர் கான்செப்ட் நோட் பண்ணி பாத்தீங்கன்னா அது உண்மையிலே பேரண்டிங் சம்பந்தப்பட்டதா தான் இருக்கும். சோ பேரண்டிங் வரும்போது ஷென் வந்து பாத்தீங்கன்னா கெட்டவன், ஆனா உங்களுக்கு உண்மையான அப்பா அம்மா பாத்தீங்கன்னா இருப்பாங்க. புரியுதா? ஷென் வந்து கெட்டவன், உண்மையான அப்பா அம்மா இருப்பாங்க. ஆனா இந்த பக்கம் பாண்டா வந்து பாத்தீங்கன்னா நல்லவன், அவனுடைய அப்பா வந்து வளர்க்கப்பட்டவர். சோ இவன் வந்து அடாப்டட் மாதிரி. சோ அடாப்டடா இருந்தாலும் உண்மையான பேரண்ட்ஸ் வழியா வளர்க்கப்பட்டானா அவன் கண்டிப்பா நல்லவனா தான் வளருவான். ஆப்போசிட் சைட்ல என்னதான் வந்து பயாலஜிக்கல் பேரண்டா சொந்த பையனா இருந்தாலும் அவனுக்கு அவங்க அப்பா அம்மா பாசம் ஒழுங்காக கிடைக்கலன்னு தான் அர்த்தம். ஸோ வளர்க்கப்பட்டாலும் இந்த பக்கம் நம்ம போ அன்பும் பாசமும் நிறைந்து தான் வளர்ந்துருக்கேன். ஸோ அடாப்டடாக இருக்கிறதுல எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லைங்கிற மாதிரி ஒரு சோஷியல் மெசேஜையும் பார்த்தீங்கன்னா உள்ள வந்து சொருகியிருப்பாங்க. ஸோ அதுவும் நல்லா இருந்துச்சு, சூப்பர் நோ டச். அதை தொடர்ந்து இப்போதைக்கு ஷென்னை மீட் பண்ணணும்னு சொல்லி இந்த பக்கம் மொத்த பேருமே பார்த்தீங்கன்னா ஒன்னா அரெஸ்ட் ஆயிடுவாங்க. ஆனால் அந்த இடத்துல நல்லா நோட் பண்ணுங்க, இந்த பக்கம் போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த சிறைக்குள்ளே அந்த அதாவது அந்த கூண்டுக்குள்ளே மேண்டிஸை கொண்டு போகும்போது அவர் உண்மையான மேண்டிஸாக தான் இருப்பார். ஆனால் அந்த சிறைக்குள்ளே இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பொய்யான மேண்டிஸ். ஸோ உள்ளே கொண்டு போனால் அந்த ஸ்பிளிட் செகண்டில் வந்து பார்த்தீங்கன்னா உண்மையான மேண்டிஸ் இந்த பக்கம் பொய்யான மேண்டிஸோட உருவத்தை மாற்றி வச்சிருக்கான். அந்த அளவுக்கு வேகமானு கேட்டிங்கன்னா எஸ் அஃப்கோர்ஸ். நடுவில் அந்த மாதிரி ஷென் வந்து பார்த்தீங்கன்னா போக கொலை பண்ணுறதுக்காக அந்த கேனனை இவன் மேலே எய்ம் பண்ணும்போது அந்த எய்ம் பண்ண அந்த நெருப்பு வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே ஸ்பிளிட் செகண்டில் வந்து காலி பண்ணிட்டு போவார். ஸோ கிட்டத்தட்ட ஃப்ளாஷுக்கே டஃப் கொடுப்பாரு நம்ம மேண்டிஸ். ஸோ அந்தளவுக்கு வேகமாக இந்த ஒரு சின்ன விஷயத்தை பார்த்தீங்கன்னா சூப்பராகவே பண்ணியிருக்காரு. அகைன் சம்ம குட்டி டீட்டெயில் தான், நீங்கள் நோட் பண்ணி பார்த்தா தான் தெரியும். ஏதோ ஒரு முகம் தெரியற மாதிரியே இருக்கேன்னு சொல்லி உங்களுக்கு தோணுதா? வேற யாருடைய முகம் இல்ல, அது நம்ம தாய்லாங்கோட முகம் தான். ஏன்னா அஃப்கோர்ஸ் ப்ரீவியஸ் ஃபைட்ட வந்து பார்த்தீங்கன்னா நம்ம போ ஒரு பேனால இந்த பக்கம் தாய்லாங்கோட மூஞ்சிலே அடிச்சு அவருடைய இந்த முகத்தை பதிய வச்சிருப்பாரு. அந்த பேனை அந்த படத்துல இருந்து இது வரைக்கும் கண்டினியூஸா கூட்டிட்டு வந்திருக்காங்க. எந்த பைப்புல அந்த பேனை யூஸ் பண்ணாதான் தெரியல, அப்படியே வச்சிருக்கான் பாத்தீங்களா. பேனு சொன்ன பிறகு என்ன ஒரு விஷயம் ஞாபகம் வருது, போன படத்துல நம்ம மிஸ்டர் பிங் அவருடைய பையனுக்கு இந்த மாதிரி கனவுகள் எதுவுமே நினைவாகாது, எனக்கு கூட டோஃபு கடை வைக்கணும்னு சொல்லி ஆசைப்பட்டேன், அந்த கனவு நினைவாகல அப்படின்னு சொல்லுவாரு. இந்த படத்துல அவருடைய பையன்
அவன் வீட்டுக்கு வந்துட்டான் அப்படின்னு சொல்லி எல்லாருக்குமே ஃப்ரீ டோஃபு டெசர்ட் கொடுக்கறதா பார்த்தீங்கன்னா அனௌன்ஸும் பண்ணுவார். ஸோ அவர் இப்போதைக்கு நூடுல்ஸ் கூட சேர்ந்து டோஃபும் விற்க ஆரம்பிச்சிருக்காரு. ஏன்னா அவருடைய பையன் டிராகன் வாரியராக கனவு கண்டு இந்த மாதிரி மாறிட்டான். ஸோ தன்னுடைய கனவும் பழிக்கட்டுமே அப்படின்னு சொல்லி டோஃபு செய்ய ஆரம்பிச்சிட்டார் போல. ஆல்சோ அவனுடைய பழைய விஷயங்களை பற்றி பேசும்போது இந்த பக்கம் அந்த குட்டி பாண்டாவோட தலையில் பார்த்தீங்கன்னா ஒரு பேன் இருக்கும் அதை காமிச்சிருப்பாங்க. ஸோ இது அஃப்கோர்ஸ் போ வந்து டிராகன் வாரியராக மாற போகிறான் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை ஃபோர்ஷோட பண்ணி காமிக்கிற மாதிரி தான் இருக்குது. அதை ஃபாலோ பண்ணி ஃபேக்ட்ரியில் வந்து பார்த்தீங்கன்னா ஷென்னுக்கும் போக்கும் சண்டை வர அந்த சண்டையில் நம்ம ஷென் போவேன் அந்த கேனனை வச்சு அடிச்சு தம்சம் பண்ணிடுவான். போவும் வந்து பார்த்தீங்கன்னா தூரமாக போய் விட அவனை அந்த சூத் சேயர் வந்து பார்த்தீங்கன்னா தூக்கி அக்குபஞ்சர் வந்து பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த முறை அவனை வந்து கரெக்டாக தான் அக்குபஞ்சர் பண்ணியிருக்காங்க. ஏன்னா இந்த சூத் சேயருக்கு அந்த பாண்டாவோட உருவத்தை பற்றி நல்லாவே தெரிஞ்சிருக்கு. பாண்டா கூடவே அவங்க இருந்திருக்காங்க. ஆனால் இதுவே ப்ரீவியஸாக மேண்டிஸ் வந்து பார்த்தீங்கன்னா பாண்டாவை முன்னப்பினா பார்த்துருக்கவே மாட்டார் போல. டைக்ரஸோட உடம்புக்கு ஏற்ற மாதிரி அந்த பாண்டாவோட உருவத்தை அவர் மேலே வரைஞ்சி டைக்ரஸுக்கு கொடுக்க வேண்டிய அந்த அக்குபஞ்சர் முறை எல்லாத்தையுமே நம்ம பாண்டா மேலே கொடுத்துட்ருப்பாங்க. ஆனால் தான் அவரால் முழுசாக எந்த ஒரு நரம்புகளையுமே கண்டுபிடிக்க முடியல. ஸோ இந்த பக்கம் சூத் சேயருக்கு ஆல்ரெடி பாண்டாவை பற்றி தெரிஞ்சிருக்கனால அக்குபஞ்சரை பக்காவே பண்ணியிருக்காங்க. ஸோ அதை தொடர்ந்து இப்போதைக்கு நம்ம போவும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இன்னர் பீஸை கண்டுபிடிக்கிறது மட்டும் இல்லாமல் அந்த டெக்னிக்கை கற்றுக்கிட்டு டேரெக்டாக அந்த பக்கம் ஷென்னை டிஃபீட் பண்ணுறதுக்காக போயிருப்பாரு. ஸோ அந்த இடத்துல நம்ம ஷென் வந்து இந்த பக்கம் பாண்டாவை மட்டும் இல்லாமல் எல்லாருமே டிஃபீட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அவருடைய ஆளுங்கள் மேலேயே இந்த பக்கம் கேனான ஏவி விட வந்து உத்தரவு போடுவார். உல்ஃப் திரும்பி பார்த்து நம்ம ஆளுங்க மேலேயே ஃபயர் பண்ண சொல்கிறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கறதும் நம்ம கார்வஸ்களே பட் சார் அவுட் ட்ரூப்ஸ் அப்படின்னு சொல்லி கேட்கறதும் கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் எக்ஸாக்ட்லி சேமாக இருக்கு. திரும்ப அந்த படத்தை பார்த்தீங்கன்னா அந்த ஒரு குட்டி டீட்டெயில் மட்டும் நோட் பண்ணி பாருங்க. எக்ஸாக்ட்லி எங்கேயும் தான் ரெஃபரன்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கு. ஸோ ஏன் எனக்கு அதுதான் தோணுச்சு, உங்களுக்கு அதுதான் தோணும்னு நம்புறேன். பட் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம ஷென் வந்து அந்த உல்ஃபை கொலை பண்ணிடுவாரு. ஸோ அந்த ஒரு விஷயத்தை கூட ஒரு ஸ்பிளிட் செகண்ட் வந்து காமிச்சிருப்பாங்க. அந்த ஓனாய் வந்து பார்த்தீங்கன்னா தான் நெஞ்சில் கை வச்சுக்கிட்டு அப்படியே பிடிச்சி சாகுற மாதிரி வந்து ஒரே ஒரு ஸ்பெசிஃபிக்கான ஷாட்டில் காமிக்கப்பட்டிருக்கு. ஸோ முதல் முதல்ல நம்ம பார்க்குற ஒரு கொலை குன்ஃபு படாலை. பட் ஷென் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே அடிச்சு நொறுக்கிட்டு அந்த கேனனை வச்சு இந்த பக்கம் நம்ம பாண்டாவை அடிக்க பார்ப்பாரு. ஸோ அந்த சமயத்தில் இன்னொரு குட்டி டீடைல், அந்த கேனன்லேருந்து வெளிப்படுற எல்லா குண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா சிவப்பு நிறத்தில் தான் வெளிப்படும். ஆனால் அந்த சமயத்தில் நம்ம பாண்டா அந்த குண்டுகளை வெளியேற்றி அனுப்பும்போது அது எல்லாமே எல்லோ கலரில் மாறி இருக்கும். ஸோ இந்த படத்தில் ரெண்டு கலர் டோனை பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. சிவப்பு கலர் ஃபார் நம்ம ஷென் அண்ட் எல்லோ கலர் ஃபார் நம்ம பாண்டா. ஸோ பாண்டா அவனுடைய இன்னப்பிசை கற்றுக்கிட்டேன் சிவப்பு கலரில் இருக்க எல்லா விஷயங்களையுமே எல்லோ கலரில் மாற்றிட்டு இருக்காரு. சிவப்பு கலரில் வெளிப்படுற எல்லா குண்டையுமே இந்த பக்கம் நம்ம பாண்டா தொட்டு எல்லோ கலராக மாற்றுறாரு. இந்த பக்கம் போ எல்லா ஷிப்ஸையும் பார்த்தீங்கன்னா அடிச்சு நொறிக்கிட்டு நம்ம ஷென்னை மீட் பண்ண ஷென் வந்து பார்த்தீங்கன்னா அவன் உருவாக்கிய பொருளாலே அவனை அழிகிற மாதிரி ஒரு நிலைமைக்கு வந்து தள்ளப்படுறான். அண்ட் போவன் வந்து பார்த்தீங்கன்னா அங்கேருந்து தப்பிச்சு போயிடுறாரு. பட் அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட வான வேடிக்கைகள் வெடிக்கிற மாதிரி காமிக்கப்பட்டிருக்கும். ஸோ அந்த வான வேடிக்கையில் இந்த ஸ்பெசிஃபிக் ஷாட்டில் பார்த்தீங்கன்னா அது நம்ம ஷென்னோட உருவமாக தான் இருக்குது, அந்த பீகாக்கோட உருவமாக தான் இருக்குது. ஸோ மேபி அவன் வந்து இயற்கையை எழுதிட்டான், அவன் செத்து போயிட்டான் அப்படிங்கிற ஒரு விஷயத்த இது ஒரு சின்ன டீட்டெயில் மூலமாக காமிக்க ட்ரை பண்ணாங்களோ என்னமோ. பட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அங்கேருந்து எல்லாருமே வந்து கிளம்பி வந்துருவாங்க. ஸோ இந்த பக்கம் நம்ம போ வந்து அவங்க அப்பா மீட் பண்ண வரும்போது அவன் எப்படியும் ஒரு முள்ளங்கி கூடையில் ஃபர்ஸ்ட் டைம் மிஸ்டர் பிங்கை வந்து மீட் பண்ணானோ அதே மாதிரி தான் இந்த பக்கம் திரும்ப சைனாலேருந்து வரும்போது ரெண்டு முள்ளங்கி கூடைகளோட வந்துருப்பாரு. ஸோ சிம்பிளாக இப்போதைக்கு போ வந்து பார்த்தீங்கன்னா பிங்கோட மகனாக தான் வந்திருக்கான் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை இந்த இடத்துல மென்ஷன் பண்ணுறாங்க. ஸோ அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு எல்லா பாண்டாஸும் சாகலை நிறைய பேர் உயிரோட தான் இருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை டீஸ் பண்ணுறதுக்காக ஒரு லாங் ஷாட் பார்த்தீங்கன்னா போகும். அந்த இடத்துல இந்த ஸ்பெசிஃபிக் ஷாட் பார்த்தோம்னா நான் மட்டும் இல்லை கண்டிப்பாக நிறைய பேர் இது ஆக்சுவலாக நம்ம ஊக்குவே தான் அப்படின்னு சொல்லி நினச்சிருப்பீங்க. அதுக்கப்புறம் தான் ஒரு சின்ன ட்விஸ்ட் மிகப்பெரிய ட்விஸ்ட்டாக அந்த இடத்துல அது பாண்டாவோட அதாவது போவோட அப்பா அப்படிங்கிற விஷயத்த கன்ஃபார்ம் பண்ணுறாங்க. ஸோ இதை பேஸ் பண்ணி தான் அந்த குங்ஃபு படம் 3 வந்து பார்த்தீங்கன்னா ரிலீஸ் ஆகும். ஒரு மிகப்பெரிய வில்லேஜே மறைவாக இருக்குது அப்படின்னு சொல்லி டீஸ் பண்ணி இந்த படத்தை வந்து சுகமாக முடிச்சிருப்பாங்க. பட் அதை தொடர்ந்து அந்த கிரெடிட்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பெசிஃபிக்கான ஷாட்டில் போ ஒரு முள்ளங்கி கூடையில் வந்துட்டு இருக்க அந்த சமயத்தில் பேக்ரவுண்டில் பார்த்தீங்கன்னா நம்ம ஊக்குவே ட்ரைனிங் பண்ணிகிட்டு இருப்பாரு. ஸோ போ குட்டியாக இருக்கும்போது ஊக்குவே கடந்து வந்திருக்காரு. அந்த ஊக்குவே வந்து போவோட எனர்ஜியாக பாசிபிளி அப்சர்வ் பண்ணியிருக்கலாம் யாருக்கு தெரியும். பட் இந்த இடத்துல பாசிபிளி நம்ம போ வந்து பார்த்தீங்கன்னா ஊக்குவே நோட் பண்ணியிருக்கலாம். அதனால தான் டிராகன் வாரியர் சூஸ் பண்ணுற போது இந்த பதிலே போவை பார்த்தோன்னே ஹவு இன்ட்ரெஸ்டிங் அப்படிங்கிற டயலாக கூட பாசிபிளி சொல்லியிருக்கவும் முடியும். ஒரு மிகப்பெரிய கண்டினியூட்டி பட் இருந்தாலும் சம் அமேசிங்கான ஒரு டீடைல். பட் இதையும் தாண்டி நீங்கள் திரும்ப திரும்ப இந்த படத்தை பார்க்கும்போது உங்களுக்கு நிறைய டீடைல்ஸ் கண்டிப்பாக கிடைக்கும். அப்படி கிடைச்சிச்சுன்னா மறக்காமல் நம்முடைய இன்ஸ்டாகிராமில் போஸ்ட் போட்டு டேக் பண்ணி கொடுங்க. மேபி தனியாக இன்னொரு வீடியோவில் அதை வந்து ஃபுல் எக்ஸ்பிளைன் பண்ண பார்க்குறேன். ஸோ ஏன் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் சேனல் சப்ஸ்கிரைப் நான் உங்களை தனியாக ஒரு ஆசமான வீடியோ லிமிட் பண்ணுறேன். அதிகம் ஹேவ் ஃபன் கைஸ் வாட்டன்.